நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போற? வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறேன். என்ன? ஆனா இன்னைக்கு எனக்கு பிடிச்சது தான் நீ செய்ய போற. என்ன வேணும் உங்களுக்கு? கெஸ் பண்ண பார்க்கலாம். எனக்கு என்ன பிடிக்கும்னு? பாலக் பன்னீரா? பாலக் பன்னீர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான சாப்பிட்டேன். ஓ, ஒருத்தி மட்டும் தான் சமைக்க தெரியும். எனக்கு இப்போ அத சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ ரீசன்ட்டா எனக்கு அது ஃபேவரட் ஆயிடுச்சு. பாஸ்தா. ஆனா எனக்கு நான் செய்ய போறேன். நீ தான் எனக்கு சொல்லி கொடுக்க போற. கார்த்திக், நானே பண்றேன். என்ன அர்ச்சனா, அப்படி பண்ணா நல்லா இருக்காது. எனக்கு நானே செய்யறேன். பாஸ்தா செய்யறது ஒன்னு கஷ்டம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தண்ணி ஊத்தி வேக வச்சா மட்டும் போதும், விசில் வரும், அது இதுன்னு எந்த டென்ஷனும் இல்ல. ரோட்டி மாதிரி அதை உருட்டவும் வேண்டாம்ல. அப்படியா? அவ்வளவு சுலபம்னு யார் சொன்னா? முடிஞ்ச பண்ணி காட்டுங்க பாக்கலாம். முதல்ல நான் என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம். இன்னங்க இது தண்ணில வேக வைங்க. அர்ச்சனா, ஏற்கனவே சொன்னல நாம இதை சேர்ந்து செய்யலாம். இல்ல கார்த்திக், உங்களால முடியாது, நானே செஞ்சு கொடுக்கறேன். ஓ அப்படியா? அப்படின்னா ஒரு பெட் வச்சுக்கலாம். இத நான் கட் பண்றேன். கார்த்திக், என்ன பண்றீங்க? வேண்டாம், நானே பண்றேன். கார்த்திக், நீங்க விடுங்க. சரி அர்ச்சனா, ஆனா நான் என்ன பண்றது? நீங்க அது தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல பாஸ்தா போட. இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது நீங்க கரண்டிய வச்சு கலரிக்கிட்டே இருங்க. ஓ, ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? நான் உனக்காக கொஞ்சம் செஞ்சேன், நீ எனக்காக கொஞ்சம் செஞ்ச. நாளைக்கு அனன்யாவுக்கு இன்ஜெக்ஷன் போடணுமா? அவளுக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே கூடாதுங்க. என்ன நீ நீ அர்ச்சனாவ அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறியா? என்ன என்ன சொல்ற கார்த்திக் நீ? இல்ல வேண்டாப்பா, அர்ச்சனா ரொம்ப பலவீனமா இருக்கா, அவளை ரெஸ்ட் எடுக்க விடு. அம்மா, ரெஸ்ட் எடுக்கிறத விட அவ சந்தோஷமா இருக்கிறதமா முக்கியம். அவ இன்னும் அதிர்ச்சியாதமா இருக்கா, அதுல இருந்து அவளை எப்படியாவது வெளில கொண்டு வரணும். அதுக்கு தானே நம்மளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும்பா. அதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் இப்பதானே வந்து பாத்துட்டு போனாங்க. அம்மா, இன்னைக்கு அர்ச்சனா கொஞ்ச நேரம் அவளோட கஷ்டத்தை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருந்தா, எல்லாத்தையும் மறந்து சிரிச்சிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அவ பழைய படி மாறிட்டாமா? அனன்யா கூட இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டான். அனன்யா அவ பார்த்த உடனே அவ மனசுக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ நிச்சயமா அனன்யா கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு தோணுதுமா. அப்படி இருந்தா அவ சீக்கிரம் நார்மல் ஆயிடுவா. நம்ம அர்ச்சனாவை நல்லா ஆக்கணும்னா அதுக்கு இதாமா ஒரே வழி. இல்ல, நீ சொல்ற மாதிரி நடக்காது. இந்த வேதனை அவ்வளவு சீக்கிரம் போகாது கார்த்திக். அம்மா, எனக்கும் தெரியுமா, ஆனா அர்ச்சனாவோட வேதனையாவது கொஞ்சம் குறையும்ல. அனன்யா மேல அர்ச்சனா உயிரே வச்சிருக்காமா? அவ கூட இருந்தா இவ நிச்சயமா சந்தோஷமா இருப்பா. ஆனா இதெல்லாம் எவ்வளவு நாள் கார்த்திக்? எத்தனை நாளைக்கு அர்ச்சனா இப்படி இருக்க முடியும் சொல்லு. அம்மா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானமா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி கல்யாண ஏற்பாடுகள் அவ செய்ய ஆரம்பிச்சிருவா. பிளீஸ்மா. இல்ல கார்த்திக், நான்
அம்மா நீ இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களா இத நானே செஞ்சேன் அர்ச்சனா ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அப்படியே அர்ச்சனா இதாங்க நீ இத செஞ்சிருக்கனா கண்டிப்பா அதை ருசி பார்க்கணும் அர்ச்சனா இத நீ டேஸ்ட் பண்ணு இல்ல கார்த்திக் எனக்கு சாப்பிடணும் போல இல்ல அர்ச்சனா கொஞ்சம் கார்த்திக் நான் தான் வேண்டாம்ங்கற எல்லாம் நீங்க சாப்பிடுங்க எனக்கு சாப்பிடணும் போல இல்ல அர்ச்சனா சொல்றேன்ல அர்ச்சனா அம்மாவே நல்லா இருக்கும் சொல்லிட்டாங்கல எனக்கு என்ன தோணுதுனா நாம தான செய்யிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுற இந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாகும் வீட்ல எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆமாமா நானும் இத தான் யோசிச்சேன் நான் ஒன்னு பண்றேன் இன்னைக்கு சாயந்தரமே கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்பதான் மார்ச்சனா வாழ்க்கையில வந்திருக்கிற இந்த கேட்ட நேரம் சீக்கிரமா போகும் சரி அம்மா அனன்யாக்கு இன்ஜெக்ஷன் போட கூட்டிட்டு போனும் நீங்க என் கூட வரீங்களா இவங்க ரொம்ப அழுவா என்னால இவளை பாத்துக்கவே முடியாத சரிம்மா எப்ப போகணும்னு சொல்ல இன்னைக்கு சாயந்தரமா இன்னைக்கு சாயந்தரமா ஆனா இன்னைக்கு சாயந்தரம் நான் கோயிலுக்கு போறதா இருக்கேன் ஓ கோயிலுக்கு போணுமா சரி பரவாயில்ல இருக்கட்டும் நான் இவளை தனியாவே கூட்டிட்டு போறேம்மா சரிம்மா வந்தனா நான் அப்படினா ஒன்னு பண்றேன் நான் இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு போறேன் நான் இன்னைக்கு உன் கூட ஹாஸ்பிடலுக்கு வரேன் வேண்டாம்மா இன்னைக்கு அவங்க கூட அர்ச்சனா ஹாஸ்பிடல் போ அர்ச்சனா வாங்க மாப்பிள்ள அனன்யாவ பத்தி நினைச்சு அர்ச்சனா ரொம்ப கவலைப்பட்டா வணக்கம் மாப்பிள்ள அனன்யா வணக்கம் பாட்டி நல்லா இருங்க உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் ரொம்ப சந்தோஷம் ஆசிரவந்து நல்லா இருப்பா நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் பாட்டி நானே உன்ன ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அனன்யா வாடா செல்லம் அத்தை கிட்ட வா அத்தை இன்னைக்கு உன்ன பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் இன்னைக்கு நீ அத்தை கூட தான் இருக்க போற இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது கூட நீ அழ போறது கிடையாது இல்லடா செல்ல குட்டி என்னடா பட்டு குட்டி அர்ச்சனா உன்னால எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும் டாக்டர் இப்ப உன்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல அம்மா அர்ச்சனா போகட்டுமா கொஞ்ச நேரம் தான ஆக போகுது ஆனா மாப்ள முதல்ல போய் உட்காருங்க ஆமா வாங்க வந்து சாப்பிட போய் ஏதாவது கொண்டு வா இல்ல இல்ல இப்ப அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நாங்க இப்ப தான் சாப்பிட்டு வரோம் அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் கிளம்பணும் அர்ச்சனா விட்டு போறதுக்காக வந்தேன் இவ வந்திருக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப சரிங்க நான் கிளம்பறேன் ஆனா மாப்பிள்ள டீயாவது குடிச்சிட்டு போங்களே இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு இது வேண்டாம் நான் இப்ப கிளம்பறேன் போயிட்டு வாங்க நான் கிளம்பறேன் வாங்க அர்ச்சனா நீ கவனமா இரு ஓகே அம்மல குட்டி வா அர்ச்சனா அனன்யாவை ரெடி பண்ணலாம் அம்மா நான் அர்ச்சனாக்காக பாதாம் பால் செய்ய சொல்றேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ராதிகா குழந்தைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன சூடு பண்ண வந்தா சரிங்கம்மா இந்தாங்க அர்ச்சனாக்கு பால் ரெடி பண்ணிட்டியா இதோ செஞ்சிட்டு இருக்கேன் அர்ச்சனா ரொம்ப பலவீனம் ஆயிட்டாமா மாப்பிள்ள அவளை இங்க கூட்டிட்டு வந்து நல்ல வேலை செஞ்சாரு அவ இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தா ஆமா இங்க வந்தனா கூட அனன்யா கூடயும் இருந்தா ஆறுதலா இருக்கும் அம்மா மாப்பிள்ள அர்ச்சனாவ வந்தனா கூட ஹாஸ்பிடலுக்கு அனுப்ப சொல்லி சொன்னாரு அவளை நாம எப்படிமா அனுப்பறது டாக்டர் இப்ப அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல அவ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா ராதிகா நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தீன்னா நம்ம அர்ச்சனாவும் பயப்பட ஆரம்பிச்சிருவா அவளுக்கு ஒன்னும் ஆகாது நம்ம எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டா அவளும் சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துருவா துக்கத்தை நம்ம மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் வேதனை அதிகமாகும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல எல்லாரும் பழையபடியே இருக்க கத்துக்கணும் அர்ச்சனா வந்தனா கூட வெளியே போகணும்னு நினைக்கிறாள்ல போக விடு மாப்பிள்ளையும் அதைத்தானே சொன்னாரு
ये लाती में डरते बच्चे की टा अननिया कटी ना मैं हॉस्पिटल कलम लमा अननिया कटी अननिया राहुल राहुल ये नच बंदना अननिया इंगे दा रंदा राहुल कोडे दने वल्या डीट रंदा आमा नानो अपना पाते ने राहुल राहुल ये नच ये नच बंदना आमा अदर राहुल ये नच नी राहुल अननिया इंगे पा उंग कोडे दने रंदा अबे इंदा वूंजल लदा अना अबे इंगे इल्ला नी कोने आदे वंदे येन्ना वंदरा दाना तो कुट्टे कोण देंगेन केले दाना आ सोलेंगे माँ येन्ना चे येंगे अम्मा ना रूम में सुत्तम पनी ट्रिंदे आने नहीं अपने पाकले कोण ने गोपी की ट्रकालन पे बात डिवा कोजे सही करो पे पारे और वन हर्चना तू के वच्चे ट्रकालो येल्ले माँ आप अदने रे रूम क्रस्टेडी कपोना ना आने नहीं अपने रेडी पनी ट्रिंदे नानो रेडी आई ट्रिंदे आप इवन ना आने नहीं अब कोडी टू पोना किन्ना राहुल याँ अब नी दने के तू की ट्रिंदे ये तो कनी मुझे लगा के पोने अद वंदा अम्मा ये फ्रेंड ये ने के कॉल पन्ना अदनाल दा ना अननिया वही इधर पढ़ के वच्चे टू पोने उनको फोन मुक्की म पोई चा चिन्ना कोण दे गवनो म पात करूँ तेरी आदे ये तो कते वेला में इवन तित्र इवन चिन्ना पयन दा ना तेरी मा आउंगलो तेरी आदे ने टांगे अननिया कुटी यंगर कने तेरी लिया अद वंद வந்தனா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஊஞ்சல்ல படுக்க வெச்ச குழந்தை எங்க காணாம போகுது யாராவது தூக்கி வெச்சு விளையாடிட்டு இருப்பாங்க தனு நீ வெளிய போய் பாரு நீ இந்த பக்கம் போய் பாரு போ நான் பாக்குறேன் ஏன் பொண்ணு அண்ணனியா எங்க யார் அவள தூக்கிட்டு போயிருப்பாங்க அண்ணனியா எங்க இருக்க தங்கம் அம்மா அவளை பாத்தீங்களாம்மா இல்ல இல்லம்மா அவளை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க என்ன சொல்றனோ பாத்துட்டோம் அவளை காணோம் யாருக்குமே தெரியல ஆமா எல்லாரும் கிளி பாத்துட்டோம் யாராவது மொட்டை மாடியில போய் பாத்தீங்களா இல்லையா இல்ல இத பாக்குறோம் சீக்கிரம் வாங்க அனன்யா வந்தனா என்ன இங்க கடவுளே கடவுளே என்னாச்சு ஏன் எல்லாரும் இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க அனன்யா உங்ககிட்ட தான் இருக்கنا நாங்க இவ்ளோ வீடு پورا தேடிட்டு இருக்கோம் செல்ல குட்டி என்னது அம்மாவை இப்படியா பயமுறுத்துறது நாங்க எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா இல்ல நான் கீழ வந்த போதே இவ உஞ்சல அழுதுட்டு இருந்தத பார்த்தேன் அதா இவ்ளோ மேல தூக்கிட்டு வந்துட்டேன் அம்மா பாத்தீங்களா நான் இவ்ளோ உஞ்சல படுக்க வச்சேன அப்பவே சொன்னல்ல ஆனா நீங்க நான் சொன்னத கேட்காம திட்டுனீங்க சரி சரி விடு ஐயோ நம்ம எல்லாரும் பயந்தே போய்டோம் குழந்தை இங்க இருக்கு நம்ம எங்க எங்கயோ தேடணும் எங்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு சரி வா இன்ஜெக்ஷன் போட ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் ஆமா சீக்கிரம் போயிட்டு வாங்க இல்லனா நேரம் ஆயிடும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க டாக்டர் வந்துடுவாங்க சரி அர்ச்சனா நீ இவ்ளோ வெச்சுக்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன் ஒரு நிமிஷம் வாடா என் தங்க குட்டி அத்தைகிட்ட இருக்க போறியா வாஷ்ரூம் எங்க இருக்கு நாம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம் என்ன வாங்க ஹலோ ஹலோ டாக்டர் ஹலோ செல்ல இது இரண்டாவது இன்ஜெக்ஷன் இல்ல அது அது எனக்கு தெரியல உங்களுக்கு இத பத்தி தெரியாதா நீங்க இந்த குழந்தையோட அம்மா தானே இது கூட தெரியலனா இப்படி இன்ஜெக்ஷனோட ফুল டேபிளையும் கொடுத்திருக்கேன் கவனமா இருக்கணும் ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது ம் வாங்க இவளங்க படுக்க வைங்க வாங்க இது டாய் தரேன் இரு இது பாரு இது பாரு இது பாரு இது பாரு சரியா சத்தம் வருதா குழந்தைக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கறீங்களா அது உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா இல்ல இது என்னோட ஒழுங்கா ஃபீட் பண்றீங்களா இல்லையா அது அது நான் இவளோட அத்தை இவங்க தான் இவளோட அம்மா ஐ அம் சாரி இது உங்களோட குழந்தைன்னு நினைச்சேன் பரவாயில்லை விடுங்க டாக்டர் இவ என்ன விட அதிகமா இவ கூட தான் இருப்பா ஆமா அத்தை கூட தான் சந்தோஷமா இருக்கா இன்னேரத்துக்கு அர்ச்சனா வீட்டுக்கு வந்திருக்கணும்ல அர்ச்சனா வந்திருவா நீ எதுக்கு கவலைப்படாத
அக்கா அர்ச்சனாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. நம்ம லட்சுமி கல்யாண தேதியை வரை சீக்கிரம் முடிவு பண்ணணுமே. என்ன விஷயம் சாந்தி? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமாங்க, லக்ஷ்மியோட கல்யாண தேதியை முடிவு செய்யணும்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தா. அது வந்து மாமா, இப்ப என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. அதாவது ரமா நம்ம எப்ப போன் பண்றோம்னு காத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்க குடும்ப புரோகிதர் வேற வந்திருக்காரா? கல்யாண தேதியை முடிவு பண்றதுக்கு வீட்டுக்கு எப்ப கூட்டிட்டு வரட்டும்னு கேட்டாங்க. ஆனா நம்ம வீட்டோட நிலைமை இப்ப ஒண்ணு சரியில்லையே. அர்ச்சனா இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா. அவளோட நிலைமை மாறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் இல்லையா? ஆனா புரோகிதர் கிளம்பி போயிருந்தா நல்லா இருக்காது. நாம வேணும்னே தள்ளி போடுறதா அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்காது. அதுவும் சரிதான். நாம பொண்ணு வீட்டுக்காரங்களாச்சே, இருந்தாலும் அர்ச்சனாவை பத்தியே நம்ம யோசிக்கணும்ல. ஏதோ கெட்ட நேரம் அப்படி நடந்துருச்சு, அதை நாம எல்லாருமே மறக்கிறது நல்லது. இந்த மாதிரி கல்யாண நேரத்துல நாம நேரத்தை வீணாக்கிறது நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம கல்யாண ஏற்பாடுகளை நாம ஆரம்பிச்சா அர்ச்சனா பழசம் மறந்துருவா. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள நாளைக்கே இங்க வர சொல்லாமே. அம்மா, எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டியாமா? ஆமாப்பா, இன்னைக்கு அனன்யா கூட நான் ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அனி, வந்துட்டீங்களா? அனன்யா எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. இன்னைக்கு இன்ஜெக்ஷன் போடாமல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். நானும் கூட போயிருந்தேன். அவ அழுவாளும் நினைச்சோம், ஆனா அவ அழவே இல்ல. இந்த மாதிரி ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் இருப்பாங்கன்னு டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கால. அவளை அழ வைக்கணும்னு நினைச்சா கூட அவ சிரிக்க ஆரம்பிச்சிருவா. எல்லா நேரமும் அவ கூட யாராவது விளையாடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நாள் முழுக்க எப்படி போச்சுன்றதே எனக்கு தெரியவே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, உடனே ரமா கிட்ட பேசணும். அது லக்ஷ்மியோட கல்யாண தேதியை முடிவு பண்ணணும்ல. ஆமா, இது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆமாமா, நம்ம பதிலுக்காக அவங்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்காங்க. உடனே போன் பண்ணி பேசிடுறேன். உடனே சொல்லிடு. ஹலோ சமந்தி, வணக்கங்க. நான் சாந்தி பேசுறேன். வணக்கம் சம்பந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் உங்க போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால உடனே உங்களுக்கு போன் பண்ண முடியல. அது வந்து என்னன்னா, நீங்க வேணும்னா நாளைக்கே புரோகிதரை கூட்டிட்டு வாங்களேன். கல்யாண தேதியும் முடிவு பண்ணிடலாம், மத்த ஏற்பாடுகளை பத்தியும் நம்ம பேசிடலாம்ல. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்க எல்லாரும் நாளைக்கே வந்துடுறோம். சரி. குழந்தைங்களுக்கும் அம்மா, தயவு செஞ்சு அர்ச்சனாவை நினைச்சு கவலைப்படாதீங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். உண்மைதானே ராதிகா? நீயே யோசிச்சு பாரு, அர்ச்சனா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தானே இருந்தா? குழந்தை கூட நல்ல சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தா. நம்ம அர்ச்சனா சீக்கிரமே பழையபடி மாறிடுவா. நீயும் என் கூட விளையாடுறியா? நானா?
எனக்கு வீடியோ கேம் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது கார்த்திக். இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? உனக்கே தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் கேம்ஸே விளையாடுறது இல்ல. காம்படிஷனும் இல்ல. என் வைஃபும் என் கூட விளையாட மாட்டா. இந்த கேம்ல நாலா உங்களுக்கு ஒரு போட்டியா சொல்லுங்க. இங்க பாரு, இந்த போட்டில நீ எனக்கு போட்டியா விளையாடுறது மட்டும் இல்ல, உன்னால என்ன தோக்கடிக்கவும் முடியும். சும்மா கனவு கண்டுட்டு இருக்காதீங்க கார்த்திக். எல்லா கனவையும் உன் கூட சேர்ந்து தானே காண்ற. நீ ஏன் இன்னும் இவ்வளவு கவலையா இருக்க? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கனவு கண்டோம், ஆனா நினைச்ச மாதிரி நடக்கல. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உன்னால மறுபடியும் தாயாக முடியும்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? இங்க பார், இன்னைக்கு நடக்காத விஷயம் நடக்க போகுது. நான் உனக்கு கேம் கத்து தர போறேன். நீ அந்த கேமை நல்லா கத்துக்கிட்டு என்னையே தோக்கடிக்க போற.